தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வெள்ளச்சேரி காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முறையான அனுமதி பெறவில்லை என்றும் பொதுமக்களுக்கு இடையூறியின்றி கட்சிக் கொடிகளை கட்டியதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படை தந்த புகாரின் பேரில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மீது தரமணி காவல் நிலையத்தினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். மேலும் அதிமுக கூட்டம் நடைபெற்ற தனியார் திருமண மண்டபத்தின் உரிமையாளர் பாலாஜி மீதும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது.